Hi friends, welcome. I am Dr. Radhika. I am going to talk about a topic about varicose veins. That is Tamil virisural sirai noi அப்படினு சொல்வாங்க. So அது நமக்கு காலுக்கு பின்புறம் வந்து பாத்தீங்க நரம்பு புடைச்சிட்டு இருக்கும்ங்களா அதுதான் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் னு சொல்வாங்க இது யார்க்கெல்லாம் வரும் எதனால வருது இது வந்தா நமக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும் அத கவனிக்காத பட்சத்துல விடும்போது நமக்கு என்னென்ன ஆகும் அப்படின்றதை நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு ட்ரீட்மென்ட்ஸ் நாம என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் நாம சொல்ல போறோம் ஓகேங்களா டாபிக் உள்ள போகலாம் சோ அதுக்கு முன்னாடி டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி சொல்றதுதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்ன சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கெண்டக்கால் பகுதி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்து இரண்டாவது இதயம் அப்படினு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கெண்டக்கால் பகுதிதான் because இங்க இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதயத்துக்கு நம்ம இந்த veins மூலமா நம்ம சொல்றீங்களா இந்த நரம்புகள் அந்த இரத்த குழாய்கள் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதயத்துக்கு கெட்ட ரத்தம் கொண்டு போய் பியூரிஃபிகேஷனுக்கு அதாவது சுத்தம் பண்றதுக்காக கொண்டு போவும் கீழிருந்து மேல் நோக்கி பாயும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதோட ரொம்ப நேரம் நிக்கிறதுனால ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டு இருக்குிறதுனால ரொம்ப வயசாகும்போது வர பிரச்சனைகளால வந்து நிறைய விதமான காரணங்கள் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரத்தம் மேல் நோக்கி பாயும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரஷர் பண்ணி திருப்பி கீழ் நோக்கி வர விடாம பாத்துக்கும் இந்த வெயின்ஸ் அப்படி இது ரொம்ப வேலைப்பாடுகள் அதிகமாகும்போது அதோட எலாஸ்டிக் தன்மை அதாவது அந்த நெகிடும் தன்மைன்னு சொல்வீங்களா அந்த எலாஸ்டிக் தன்மை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறந்து போறதுனால மேல் நோக்கி பாயற ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அது க்ளோஸ் ஆகுற அதாவது என்னன்னா ரத்தம் மேல் நோக்கி பாயும்போது அது அந்த வால்வுங்கற விஷயங்கள் க்ளோஸ் ஆகணும் அந்த வால்வு அந்த சிரைன்னு சொல்றீங்க அந்த சிரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்காக மேல் நோக்கி பாய வேண்டிய ரத்தங்கள் எல்லாம் கெட்ட ரத்தங்கள்லாம் உங்களுக்கு தேங்க ஆரம்பிக்கும்போது தான் உங்களுக்கு நரம்புகள் வந்து முடிச்சா லூஸ் ஆகி முடிச்சா நமக்கு இருக்கு அந்த இடத்துல ரத்தங்கள் கெட்ட ரத்தங்கள் தேங்கி நிக்கிறதா புடைச்சிட்டே வருது சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்குரிய வந்தால் இதனால தான் வருது அப்படினு சொல்றோம் சோ இது வந்தா வந்து பாத்தீங்கன்னா எதனாலலாம் வருது இதோட காசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்குது ரொம்ப நேரம் நிக்கிற ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே இந்த போலீஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த டிராஃபிக் போலீசஸ் டீச்சர்ஸ் செக்யூரிட்டி அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த ஷாப்ஸ்ல வேலை செய்றவங்க Dress கடையில வேலை செய்றவங்க அந்த மாதிரி நிறைய நின்னுட்டே வேலை செய்றவங்க நம்ம நிறைய பாத்துறோம் சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கற பிரச்சனை வருது அதே மாதிரி லாங் சிட்டிங் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே பார்க்குற வேலை அதாவது நம்ம ஆபீஸ் வர்க் பார்க்கறாங்கங்களா அவங்க ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டுக்கிட்டே உட்கார்ந்திருக்கிறதுனாலயும் அதே மாதிரி டீச்சர்ஸ் பொதுவாவே ஆபீஸ் வர்க்ஸ் பண்றவங்க டீச்சர்ஸ் நிக்ரோம் செய்றாங்க பாவம் உட்கார்ந்துட்டு இருக்குறதும் செய்றாங்க ரொம்ப நேரம் ஆபீஸ்ல இருக்கவங்க சிஸ்டம்ல வர்க் பண்றவங்க நம்ம மெயின் திங் ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க பேங்க்ல வர்க் பண்றவங்க நம்ம ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு இருக்கவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இன்னொரு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம்தான் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் வரும்போது நமக்கு அழுத்தங்கள் அதிகமா போகுது அதாவது மலம் வந்து ரொம்ப கட்டி போகும்போது உங்களுக்கு அதை அழுத்தி வெளியே கொண்டு வர முடியாம மற்ற இரத்த குழாய்கள்ல அழுத்தம் ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி இந்த வெயின்ஸ் னு சொல்றீங்களா இதுமே வந்து பாத்தீங்கன்னா இரத்த குழாய்கள் அழுத்தமாகும்போது இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்குரிய வாய்ப்புகளும் அதிகம் அப்படி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம obesity ரொம்ப weight அதிகமா இருக்கவங்களுக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த obesity இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு பெரும்பாலும் யாருக்கு வரும் பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் சரிசமமா வருது பட் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா லைக் வீட்ல லேடீஸ் வந்து ரொம்ப நேரம் நின்னு வேலை செய்யறதுனால அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வருது அதுலமா அவங்க weight ரொம்ப அதிகமா கூடுறதுனால அவங்களுக்கு வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் when comparative to male so அதுக்கு மேல்க்கு வராதனா மேல்க்கும் சரிசமமா இருக்கு பட் percentage வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு அதிகமா இருக்கு அதே மாதிரி ஓல்ட் ஏஜ் வயசாகும்போது வர பிரச்சனைகள் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அதே மாதிரி ஈவன் ஹெரிடிட்டரி சோ நமக்கு பரம்பரையா சில பேருக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இந்த நரம்பு சுருட்டல் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்து அவங்கவங்க தலைமுறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்குரிய வாய்ப்புகளும் அதிகமா போகுது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காலை நம்ம கிராஸ் பண்ணி உட்காருவோம் இல்ல கால் மேல போட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்குது அந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம உட்காரும்போது கூட இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரொம்ப டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் போடுறது ரொம்ப டைட்டா பேண்ட்ஸ் போடுறது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இது வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கன்ஜெனிட்டலாவே சில பேர் பார்த்தீங்கன்னா லைக் இந்த பிறக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரைன்னு சொல்றீங்களா இந்த இரத்த குழாய்களோட சிரை அது வந்து ரொம்ப வீக்காவே இருக்கு அப்படினு சொன்னீங்கனாலும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படினு சொல்றாங்க சோ அதோட சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் இப்ப காசஸ் சொல்லிட்டோம் யார்க்கெல்லாம் வரும்ன்றத சொல்லிட்டோம் சோ சிம்டம்ஸ் இது வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் நம்மளே பார்த்திருப்போம் நரம்பு புடைச்சிருக்கும் பார்த்திருப்போம் ஃபுல்லா அப்படியே கீழ இருந்து மேல் நோக்கி பாத்தீங்கன்னா லைக் அப்படியே பச்சை கலர்ல அப்படியே இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வலி கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம கெண்டைக்காலில் பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிற மாதிரி நைட்டில், பெரும்பாலும் நைட்டில் ரெஸ்ட்டில் இருந்தால் கூட வலிகள் இருந்துக்கிட்டே இருக்கிறது, அடிக்கடி இந்த கெண்டைக்கால் பிடிச்சி அதை இழுத்துக்கிற மாதிரி ஒரு கிராம்பிங் பெயின் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வீக்கம், ஸோ ரத்தம் சரியானபடி போகாமல் இருக்கிறதுனால வீக்கம், பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீங்கி போகிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவன் அந்த இச்சிங், ஸோ ரத்த ஓட்டம் சரியாக போகாத போது என்ன ஆகுன்னா அரிக்க ஆரம்பிக்கிறது, அரிப்புத்தன்மை அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறது. அரிச்சு அரிச்சு பார்த்திங்கன்னா சில பேருக்கு புண்ணே ஆகிடும், அந்த இடத்துல அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணே அதிகமாகிடும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்னஸ், ரத்த ஓட்டம் கம்மியாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும், நமக்கு மறுத்து போகும் தன்மை, மறுத்தல், ஸோ அது மாதிரி நம்னஸ்ன்னு சொல்கிறது. அதே மாதிரி ப்ளீடிங், பிளாக்கஸ், அதாவது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கஸ் டிஸ்கலரேஷன், அதாவது காலை வந்து கருப்பாக, அது என்னென்னா ரத்த ஓட்டம் தடப்பட்டு போயிருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலை வந்து ஒரு மாதிரி கருப்பாக டார்க்காக ஆகிட்டே வரும். அது அப்படியே கவனிக்காத பட்சத்தில் பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் ரொம்ப புடச்சிக்கிட்டே வரும்போது ப்ளீட் ஆக ஆரம்பிக்கிறது, அது வந்து வெடித்து ரத்தமே வெளியே வர ஆரம்பிக்கிறது. ஸோ ரொம்ப நாளடைவில் அப்படியே விடும்போது என்ன ஆகுன்னா புண்ணே அது கம்ப்ளீட்டாக மொத்தமாகவே புண்ணாயிடுறது. சுகர் பேஷண்ட் இருக்கவங்களுக்கு சொல்லவே வேண்டாம், புண்ணு வந்துருச்சு இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து இருக்குன்னா. ஆறதுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் பட்சத்தில் ஓகே, கண்ட்ரோலாக சுகர் கண்ட்ரோல் இல்லாத பட்சத்தில் புண்ணு இன்னும் அப்படி பரவிட்டே போயிட்டு நமக்கு கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வர ஆரம்பிக்கிறது. ஈவன் காலை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த வலி தாங்க முடியாமல் அப்படி கறிக்கட்டை மாதிரி சொல்லுவாங்க, பார்த்தோம்னா அப்படி மரக்கட்டை மாதிரி ஆகிடுது, காலை தூக்கி கூட வைக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடும். இதில் தான் சிம்டம்ஸ். ஸோ அதனால் சின்னதாக மைல்டாக இருக்கும்போது அதுக்கு என்னென்ன பண்ணணுன்றத கொஞ்சம் அக்கறை கொடுத்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம அடுத்து போக போகிறது டூஸ் அண்ட் டோன்ஸ். நான் எப்போவுமே சொல்கிறதா ஃபஸ்ட்டு டோன்ஸ் போயிடுவோம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்லிவிடுவோம். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், காசஸ்லே ரொம்ப லாங் ஸ்டாண்டிங், அதாவது ரொம்ப நேரம் நிற்கிறது, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப நேரம் நிற்கிறவங்க அப்பப்போ கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கவங்க அப்பப்போ கொஞ்சம் எழுந்து நடங்க. அதே மாதிரி உட்காந்து வேலை செய்கிறவங்க ஒரு ஃபுட் ட்ரெஸ், அதாவது நம்ம சின்ன ஸ்டூல் மாதிரி போட்டு ஆஃபீஸில் கூட இல்லை எங்கே உட்காடுறீங்களோ ஃபுட் ட்ரெஸ் போட்டு காலை தூக்கி மேலே வைக்கிறது. அதே மாதிரி வெயிட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணணும், கம்மி பண்ண தான் நமக்கு மேல்கொண்டு வேறு பிரச்சனைகள் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல்னு சொல்லியிருக்கோம், அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை ரொம்ப ஈஸியான முறை, இயற்கையான முறைகளில் நம்ம ஈஸியாகவே சரி பண்ணிக்கலாம், அதை கிளியர் பண்ணலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப டைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்ஸ் ரொம்ப வேர் பண்ணுறது, அதை போட்டுட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் போகிறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிட்டிங் வித் கிராஸ் லெக்ஸ், எப்போவுமே காலை தூக்கி கால் மேலே போட்டு எப்போவுமே உட்கார்ற பழக்கம் இருந்ததுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சின்ன வயசில் நமக்கு ஒன்றும் தெரியாது, வயசாக வயசாக கண்டிப்பாக அதுக்குரிய பிரச்சனைகள் வரும். ஸோ அழுத்தம் அதிகமாகும் போது கண்டிப்பாக அதை மாதிரி வெரிகோஸ் வெயின் வரதுக்குரிய வாய்ப்புகளை அதிகமாக்கிடும். அதனால் கால் மேலே கால் போட்டு ரொம்ப நேரம் உட்கார பழக்கத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னதான் இந்த ஆல்கஹால் இதெல்லாம் அதிகமாக்குற மாதிரி, சுகர் அதிகமாக இருக்குன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. முக்கியமாக ஸ்மோக் பண்ணுறது, ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்மோக்கிங் பண்ணும்போது நம்ம ரத்த குழாய்களில் ஓட அந்த எலாஸ்டிக் தன்மை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சு ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும். அதீதமாக கால்சியம், டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாமல் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், அதீதமாக நமக்கு டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கால்சியம்ஸ்லாம் எடுக்கிற போது கூட இந்த மாதிரி ரத்த குழாய்கள் ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் தடைப்பட்டு போகும்போது இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்குரிய வாய்ப்புகளோ இல்லை இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்து அதிகமாகறதுக்குரிய வாய்ப்புகளோ ஆகும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம நேச்சுரோபதி அண்ட் யோகிக் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் போக போகிறோம், என்னெல்லாம் நம்ம செய்யலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோல்டு லெக் பேக், அதாவது ஒரு ஈர துணியை வந்து நம்ம கீழேருந்து மேல் நோக்கி நம்ம சுற்றிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 நிமிஷம், 2 தடவை கூட செய்யலாம், பகலில் 1 தடவை சாயந்தரம் 1 தடவை செஞ்சுட்டு வாங்க. இது மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த ஓட்டம் தடவை இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த புடச்சிட்டு இருக்க நரம்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த ரத்த குழாய்கள் அது மேற்கொண்டு அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஈர துணி சுற்றிட்டு வர்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலுக்கு. அதே மாதிரி மண் அப்ளிகேஷன், அதாவது மண் சிகிச்சை, அந்த களிமண் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த புத்து மண்ணோ இல்லை களிமண்ணோ சுத்தமான மண்ணுகள் இருந்ததுன்னு இருக்கும்போது அந்த மண் எப்படின்னா நம்ம வீட்டிலே நம்ம ஒரு 4 அடி 5 அடி இல்லை 10 அடி ஒரு பள்ளம் தோன்றாங்கன்னா அது கீழே கிடைக்கிற அந்த களிமண்ணை நம்மளே கூட எடுத்துகிட்டு வந்து நல்ல வெயிலில் நல்லா சுத்தமாக நல்லா காய வச்சு அதை இடித்து பவுடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மண்ணை கூட நீங்கள் மண் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு வரலாம். அது நார்மலாக ஃபேஸ்க்கு, கைக்கு, காலுக்கு, முட்டு வலி இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி வெரிகோஸ் தொந்தரவு உள்ளவங்களுக்கெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஒரு 1/2 மணி நேரம் போட்டுட்டு ஒரு வெயிலில் உட்காந்துட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்க வேண்டியது ஒண்ணு அதே மாதிரி நம்ம as usual எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாக்கிங்ஸ் சொல்லிருப்பாங்க டாக்டர்ஸ் அந்த பேண்ட் மாதிரி சுத்திட்டு வருவாங்கங்களா அத நம்ம கொஞ்சம் டைட்டா சுத்திட்டு வரும்போது மேல் கொண்ட அந்த இரக்கம் அதாவது அந்த வெயின்ஸ் னு சொல்றது மறுபடியும் அதிகமா லூஸ் ஆயிட்டு திருப்பி நிறைய ஒரு முடிச்சுகள ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி சொல்றாங்க அதையும் வேர் பண்ணிட்டு வரலாம் வேலைக்கு போறோம் இல்ல ஒரு லாங்கா ஒரு டிராவல் மாதிரி போறோம்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப நேரமும் டைட்டாவும் வேர் பண்ணிட்டே இருக்காதீங்க நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் டைட்டா pants போடும்போது கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அதனால பாத்து யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஐஸ் மசாஜ் கொடுக்கலாம் நம்ம நார்மலாவே கோல்ட் பிளாக் பேக்னு சொல்லிருக்கோம் வலி இருக்கிற நேரத்துல ஐஸ் மசாஜ் கொடுத்தீங்கன்னா வலி வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா reverse massage அதாவது மசாஜ் பண்ணும்போது மேல இருந்து கீழ் நோக்கி எண்ணெய் தேய்க்கவே கூடாது மசாஜும் ரொம்ப அழுத்தம் பண்ண கூடாது அப்படி மசாஜ் பண்ணோ கொஞ்சம் வலி எண்ணெய் தேய்ச்சா வலி குறையும் அப்படி நினைக்கிறவங்க ரிவர்ஸ் மசாஜ் அதாவது கீழ இருந்து மேல் நோக்கி நம்ம மைல்டா மசாஜ் பண்ணிக்கும்போது அதாவது நம்ம நார்மலா இருக்க இந்த தேங்காய் எண்ணெயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயிலோ இல்ல அந்த எள்ளு எண்ணெயோ இல்ல சைப்ரஸ் ஆயில்னு சொல்ற மாதிரி ஆயில் இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த மாதிரி ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணி காமனா நம்ம வீட்ல இருக்குது நம்ம அந்த எள்ளு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இதெல்லாம் நமக்கு ஈஸியா அவேலபிளா இருக்கும் particularly சில சைப்ரஸ் ஆயில் அதே மாதிரி கிரேப் சீட் ஆயில் அதாவது நம்ம அந்த திராட்சையோட விதையில இருந்து கிடைக்கிற எண்ணெய் இதெல்லாம் கூட நம்ம ரிவர்ஸ் மசாஜ் பண்ணிட்டு வரும்போது கூட நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படினு சொல்றாங்க அத பண்ணலாம் அதே மாதிரி காலை வந்து பாத்தீங்கன்னா படுக்கும்போது நல்ல ஒரு தலஹானி வெச்சிட்டு ஒரு ரெண்டு தலஹானி வெச்சிட்டு படுக்கிறது நல்லது வீட்ல உட்கார்ந்து நம்ம டிவி பார்க்கறோம் சேர்ல உட்கார்ந்து பார்க்கறனா கூட காலை ரொம்ப நேரம் தொங்க போடாம ஒரு ஃபுட் ரெஸ்ட் அதாவது சின்ன டேபிள் சின்ன ஸ்டூல் மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அது மேல கால்களை தூக்கி வைக்கிறது மேல்கொண்டு பிரச்சனைகள் வராம நம்ம பாத்துக்கலாம் இது வந்து நம்ம நார்மலா பண்ண வேண்டிய ஒரு நேச்சுரல் ட்ரீட்மென்ட்ஸ் அதே மாதிரி என்னென்ன ஆசனங்கள் நம்ம பெட்டரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா லைக் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இங்க பிக்சர்ல கொடுக்கிற மாதிரி இருக்க ஆசனாஸ் எல்லாம் பண்ணுங்க அதுல particularly தாடாசனம் அர்த்த உதான் பாதாசனம் பிரெக்னன்சி ஈவன் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது கூட ஃபீமேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ல பார்க்கற மாதிரி படுத்துக்கிட்டு கால்களை நம்ம செவுத்து பக்கமா செவுத்தோட ஒட்டி நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்து கால்களை தூக்கி வைக்கும்போது ஒரு கவுண்ட்ஸ் ஒரு 10 கவுண்ட் இல்ல 15 கவுண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க தூக்கி வைக்கலாம் இல்ல சப்போர்ட் இல்லாம தூக்கும்போது அவங்க கஷ்டமா இருக்கும் சப்போர்ட்டோட நம்ம தூக்கும்போது பெஸ்டா இருக்கும் சோ அந்த மாதிரி கால்களை தூக்கி வைக்கிறது சோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வரலாம் அது போக எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் ஒரு நம்ம மட் அப்ளிகேஷன்ஸ் சொன்ன மண் சிகிச்சை சொன்னாலீங்களா அதே மாதிரி ஒரு ஹெர்பல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கேரட் ஆப்பிள் சிடர் வினிகர் அப்புறம் அலோவேரா கற்றாடை இது மூணுத்தையும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸில போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நல்ல ஒரு திக்கா ஒரு கண்டென்ட் மாதிரி அரைச்சிட்டு அத கூட நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் நல்லா புடிச்சிட்டு இருக்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும் நல்ல blood supply இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் போட்டு வச்சிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் வெதுப்பான தண்ணி வச்சு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க வெரிகோஸ் வெயின்ஸ் உள்ளவங்க ரொம்ப சூடா நம்ம வந்து எதுமே நீங்க அப்ளை பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும் ஒண்ணு அதே மாதிரி இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வசம்பு தூளும் மஞ்சள் துளசி அதே மாதிரி கற்றாழை இது நாலுமே சேர்த்து நீங்க நல்ல அதே மாதிரி தான் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு அத நீங்க கீழ மேல் நோக்கி நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிடலாம் ஒரு வார்ம் விதுப்பான தண்ணி வெச்சோ இல்ல நார்மல் வாட்டர் வெச்சோ வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் இத ட்ரை பண்ணிட்டு வரலாம் அது போக நம்ம எப்பவும் போல சொல்றதாங்க ரத்தம் சுத்தமாகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் மேல்கொண்டு ரத்த குழாய்கள் வந்து நல்லபடியா இருக்கிறதுக்கு நம்ம உணவுகளை சேர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் இதேதான் சுக்கு மஞ்சள் மிளகு திப்பிலி பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி நிறைய விதமான எல்லா விதமான நீர்க்காய்கள் எல்லா விதமான பழ வகைகள் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பொதுவாவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும் பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாம இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்தாப்புல திருப்பலான் வருது இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன்ன்ற பிரச்சனைகள் நம்ம வராம பாத்துக்கலாம் சோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இன்டர்னலாவும் அல்லது வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா மேல் பூச்சிகளான ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்பி இல்லாம இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்றது ரெகுலரா அதே மாதிரி இன்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா மேல்கொண்டு ரத்த குழாய்கள் சுத்தமா இருக்கிறதுக்கும் ரத்தங்கள் சுத்தம் பண்றதுக்குரிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சேர்ந்து எடுத்துட்டு வரும்போது ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க So there we finish the varicose veins பத்தி நம்ம சொல்லிருக்கோம். இது கண்டிப்பா வந்து நிறைய பேர் வீட்ல இருக்கு, நிறைய ஃபீமேல்ஸ்லாம் இருக்கு, நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்ஸ் இதுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஈஸியா நம்மளால வீட்ல பண்ணிக்க முடிஞ்ச விஷயங்கள் தான் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. முடிஞ்சளவுக்கு வீட்ல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இத பத்தி ஏதாவது டவுட்ஸ் வேணும், டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா கண்டிப்பா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதாங்க எல்லா விதமான அரசு மருத்துவமனையிலும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கள் இருக்கும். நீங்க அங்க வந்துட்டு வேற ஏதாவது இதை சார்ந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் என்னென்னு தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் கிளியராக கற்றுக்கலாம். இந்த எக்ஸசைசஸ்லாம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து இங்கே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மையாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.